கார்னிவோர் டயட்னா என்ன, நான் அதை எப்படி ஆரம்பித்தேன், என்ன நடந்துச்சுன்றதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அந்த வீடியோவை பாருங்கள். முதல் எடுத்தோடனே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. முன்னாடி இருந்த வீடியோஸ்க்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஏன் கார்னிவோர் டயட்டை விட்டேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றது பார்த்தோம்னா ஒரு சைக்கிள் டியூப்ல இருந்து அப்படியே காற்று பிடுங்குற மாதிரி, அப்படியே ரொம்ப லைட்டாக ஈஸியாக்கிட்டு இருக்கும், உடம்பு அப்படியே ரொம்ப காற்றோட காற்றா கலந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஆனால் இந்த கார்னிவோர் டயட்ன்றது காற்று ஃபுல்லாக அடித்து நிரப்புற மாதிரி செம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். ஸோ சொல்லப்போனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கும் உண்டான மெயின் டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுக்கும் உண்டான சிமிலாரிட்டி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது எக்கச்சக்கமாக ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அனிமல் ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னா ரெண்டுமே உடம்புக்கு நல்லது பண்ணுது. பட் அது வந்து உடம்பு லைட்டாகும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், ஆனால் இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ்ன்றது ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் ரெண்டுமே உடம்பை சுத்தம் பண்ணும், ரெண்டுமே எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் கார்னிவோர் டயட்டில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு 2 மாதம் மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ண அப்புறமா உடம்பு நல்லா ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு, அது போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் முக்கியமாக உடம்பு என்ன சொல்லிச்சோ அதை தான் நான் கேட்டேன், இது போதும், இது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடைஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே இதை போக வேணாம் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. அதாவது அனிமல் ப்ராடக்ட்ஸை மட்டுமே சாப்பிட்றது, வெறும் கறி மட்டுமே சாப்பிட்றது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஐ நோ நிறையா கார்னிவோர் டாக்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான சயின்டிஃபிக் ஸ்டடிஸு ப்ரூஃபு அது இது எல்லாமே பண்ணி எவ்வளோ வருஷம் வேணால் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் உடம்பு கடைசியாக என்ன சொல்லுது அப்படின்றதான் எனக்கு முக்கியம். ஸோ என்னோட உடம்பு இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நிறைய பேர் கார்னிவோர் டயட் ஃபாலோ பண்ணவங்களும் வெளில வருவாங்க, அது நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் வீகனிசம்லேருந்து வந்த அளவுக்கு கார்னிவோர்லேருந்து யாரும் இது வரைக்கும் வெளில வரல, ஏன்னா இது கொஞ்சம் புது டயட் அப்படின்றதுனால மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரலாம். ஏன்னா அவங்கவுங்களோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தது, ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹீலாக ரொம்ப டைம் ஆகும், அதனால் அவங்க அதுலேருந்து வெளில வரக்கும் டைம் ஆகும். சிக்காக உள்ளே போனாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆவாங்க. பட் நான் ஆல்ரெடி மியூக்கஸ்டஸ் டயட்லேயே உடம்பு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, ஆல்ரெடி நல்லா ஹெல்தியாக தான் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த 2 மாதன்றதே போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் அதுவே ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்குது, இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களால ரொம்ப நாள் இது இருக்க முடியும். ஸோ இது ஒரு எலிமினேஷன் டயட் தான் அப்படின்றது நல்லா ஸ்ட்ராங்காகவே தெரிஞ்சுது. ஆனால் எலிமினேஷன் டயட்னு பார்த்தா இது பெஸ்ட்டான டயட். ஏன்னா மியூக்கஸ்லெஸ் டயட்டில் கூட, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலேயும் கிடைக்குது, பட் யூஆர் ஏபிள் டு பில்ட் மசில். ஸோ மியூக்கஸ்லெஸ் டயட்டில் அது பண்ண முடியாது, மசில் பில்ட் ஆகாது. அதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கிரேவிங் அதிகமாக இருக்காது. ஸோ உங்களால் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இது ஃபாலோ பண்ண முடியும். இல்லை நான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த டயட்டை முடித்ததுக்கு இன்னொரு காரணம், வெறுமனே குக்டு மீட்டே கண்டினியூஸாக சாப்பிட்றதுனால உடம்பு பயங்கரமாக ட்ரெயின் ஆகுது, அது நல்லாவே தெரியுது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா ஒரு ஃபீல் ஆகும், ஒரு ட்ரைனஸ் மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் வந்துச்சு, அது எனக்கு இதில் 2 மாதத்துலேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏன்னா குக்டு மீட்டே நம்ம சாப்பிடும்போது, அதாவது சமைச்ச உணவு அது எதுவாக வேணா இருக்கட்டும், முக்கியமாக சூடு பண்ண உணவு, தண்ணி இல்லாமல் வேக வைக்காமல் சூடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்லாம் போயிடும். அதை செரிக்கிறதுக்காக உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை செரிக்கணும், ஆர்கன்ஸ்க்கெல்லாம் வேலை ரொம்ப அதிகம். ஸோ பொதுவாகவே சமைக்கிறோம் அப்படின்னாவே சமைச்சதை சாப்பிட்டாலே உடம்புக்கு வேலை ரொம்ப அதிகம் தான். ஸோ அதுலேயும் மீட்டெல்லாம் கொஞ்சம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா வேலை செய்யணும் தான். ஸோ அதனால் உடம்பு நல்லா ட்ரெயின்டாக ஃபீல் ஆச்சு சீக்கிரமாகவே. சாரி, திஸ் இஸ் மீ ஃப்ரம் ஃபியூச்சர். வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தேன். இதில் குக்டு மீட்டுன்னு சொல்லி அதை ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நம்ம நார்மலாக கறி பச்சையாக இருக்கும்போது அந்த பச்சை கறியில் விட்டமின் சி இருக்கும், ஆனால் அதுவே சமைச்சோம் அப்படின்னா அது போயிடும், ஏன்னா அது வாட்டர் சாலிபிள் வைட்டமின் அப்படின்றதுனால.
ஸோ நிறையா ஸ்டடீஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி. இந்த ட்ரைபல் பீப்புளெலாம் பார்த்தா அவங்க ஃபுல்லாகவே அனிமல் ப்ராடக்ட் தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ப்ரூவ் பண்ணி, வெறும் அனிமல் ப்ராடக்ட்லேயே எல்லா சத்தும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணலாம். பட் முக்கால்வாசி ட்ரைபல் பீப்புளாக அந்த மாதிரி நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்றவங்க என்னென்னா அவங்க நிறையா அதை சமைக்காமல் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுல்லாக கிடச்சிரும், ஆனால் நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ஸோ அந்த இஷ்யூ இதில் கண்டிப்பாக வரும். கார்னிவோர்லேயே பெரும்பாலும் நம்ம நான்வெஜ்ஜை தான் சாப்பிட்றோம். அதிகமாக வெறும் நான்வெஜ்ஜே சாப்பிடும்போது விட்டமின் சி உடம்புக்கு தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட்டு ஆனால் அப்படிலாம் இல்லை, நானும் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிட்டேன். பட்டு விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்க தான் செய்யுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி டைமுக்கு அப்புறமா உதடு நல்லா ட்ரை ஆச்சு. அதே மாதிரி பல் விளக்கும் போது பல்லுலேருந்து ரத்தம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் விட்டமின் சி டிஃபிஷியன்சி. ஸோ நம்ம அசைவம் மீட் கறியை குக் பண்ணி தான் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வருது. ஸோ அதுக்கு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை கார்னிவோர் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கவன் வேணாம் அப்படின்ற பார்த்தா தாராளமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஜூஸஸ் அதுவும் செம்மையாக சப்போர்ட்டிவாக இருக்கும் நியூட்ரிஷனுக்கு. ஸோ நவ் பேக் டு மை பாஸ்ட் செல்ஃப். நான் இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. மேபி லாங் டைமில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். பட்டு நான் ஹெல்த் இஷ்யூஸ் வரலான்னா அதுக்கு உங்களுக்கு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லாம் அது நிறைய வச்சு வராதுன்னு ப்ரூவ் பண்ணலாம், வரும்னு ப்ரூவ் பண்ணலாம். பட்டு நான் எடுத்துக்கிட்டது உடம்பு, என் உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் விஷயம். ஸோ என் உடம்பு போதும்னு சொல்லிடுச்சு, அதனால போதும்னு நிப்பாட்டுறேன். முக்கியமாக இந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லாம் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். பட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் பார்க்கும்போது ஒரு ஓவராலான ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இப்படி தான் நடக்கும் இதுதான் நடக்கும்னு அந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதில் வேரியபிள்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் என் உடம்பு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்பேன். அதுக்கு மேலே இந்த டயட் நான் ஆரம்பித்ததுக்கு காரணம் அதுவும் உடம்பு சொல்லி தான் இதை ஆரம்பித்தேன். ஸோ உடம்பு போதுன்னு சொல்லிடுச்சு, அதனால முடிக்கும். இன்னொரு விஷயம், நான் அப்பப்போ ஃப்ரூட்ஸ் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை மாதிரியாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி அது அதுவுமே உடம்பு சொன்னதுனால தான் கேட்டேன். பட் இப்போ அதை திரும்ப ஒரு ரெட்ரோஸ்பெக்டில் பார்க்கும்போது அது கரெக்டானு தோணுது. ஏன்னா நம்ம ஃபேட் சாலியபிள் வைட்டமின்ஸ் தான் நம்ம இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். வாட்டர் சாலியபிள் வைட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு இந்த காய்கறி பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ மேபி அதனால் கூட உடம்பு அதை கேட்கும். பட் ஒன்ஸ் அகெயின் நான் திரும்ப இப்போது அசைவம் தான் பெரும்பாலானதாக இருக்க போகுது நான் சாப்பிட்றதில், ஒரு 50% மாதிரி அசைவம். அதுக்கப்புறம் அரிசி, பொட்டேட்டோ, சார்டோ இந்த மாதிரி காய்கறி பழங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுங்க தான் மெயினாக இருக்க போகுது இனிமேல் நான் சாப்பிட போகிறதில்ல. இப்போ நான் ரீசெண்டாக ஆஜினஸ் ஒண்டர் பிளானட்ஸோட கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் நான் பண்ண போகிறது ஓவராலாக எல்லா ஃபுட் கேட்டகரியும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி, மேபி இதை ஒரு பேலன்ஸ்டான டயட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சிட்டிகளுக்கு கூடிய அந்த ஒரு கமர்ஷியலான பேலன்ஸ் டயட் அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தோட ஒரு ஹெல்தி வேர்ஷன் எப்படி இருந்தால் ஆப்டிமலாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ஷன். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கேன், பார்ப்போம். அதுக்கான கொஞ்சம் விஷயம்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், அது எந்த அளவுக்கு எப்படி போகுது அப்படின்றத அப்பப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை மியூக்கஸ்லஸ் டயட்டையும் பார்த்து இந்த கார்னிவோ டயட்டோட சீரீஸையும் பார்க்குறீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காய்கறி பழங்கள் அசைவம் எல்லாமே நல்ல விஷயந்தான், இதுங்களை எப்படி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் இருக்குது. இப்போது நான் அரிசி இந்த கார்பும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். பட்டு என்ன பிரச்சனைனா அரிசி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், கண்ட எண்ணெய் அது இதுன்னு போட்டு எவ்வளோ மோசமாக பயன்படுத்த முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்கோம் சொசைட்டியில். அதுதான் இருக்கக்கூடிய நோய்கள் மற்ற எல்லா விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன். ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எந்தெந்த கேட்டகரி எப்படி எப்படிலாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நான் அதை எல்லாத்தையும் அப்பப்போ டைம் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள்.
அண்டு இந்த வீடியோக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.